வணக்கம், வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை. இன்னைக்கும் உங்களுக்கு பிடிச்சமான சூப்பர்பான செக்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா? நானும் ரெடியா இருக்கேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். பாடியை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கும் உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யோகா தாங்க. அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பத்ம சூரிய நமஸ்காரம். இப்போ எப்படி வந்து நம்மளோட சூரியனுக்கு வந்து நம்ம நமஸ்காரங்கள் வந்து பண்ணுறோம், வணக்கங்கள் தெரிவிக்கிறோம், ஒரு 12 ஸ்டெப்பு நம்ம நின்ற நிலையிலிருந்து செய்வோம். இப்போ அதையே வந்து பத்மாசனா போட்டுட்டு வந்து நம்ம சூரிய நமஸ்காரம் வந்து செய்ய போகிறோம். அது எப்படி வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறோம், அதேமாதிரி பார்த்துடலாம். அது வந்து ஒரு 12 ஸ்டெப்பு சூரிய நமஸ்காரம் வர மாதிரி 12 ஸ்டெப்பு மாதிரியே தான் இதுவும் வந்து வரும். இது பத்மாசனால முன்ன செய்யும் போது இன்னும் உங்களுக்கு வந்து பலன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பத்மாசனா செய்யறதுனால என்ன பயனுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது தியானம் பண்ணுறதுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து ஆசனா இதில் வந்து. அதுக்கப்புறமேட்டு உங்களோட மைண்டை வந்து ரொம்பவே காம் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் உங்கள் டைஜஷன் ப்ராசஸ், இப்போ நீங்கள் வந்து வயிறு வந்து கொஞ்சம் உபசனமாக இருக்குது, சரியாக டைஜஷன் ஆகலை அங்குற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் பத்மாசனை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உட்காந்தாலே போதும், உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக டைஜஷன் ப்ராசஸ் கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறமேட்டு இன்னும் நிறைய இருக்குது, கால்களுக்கு வந்து ரத்த ஓட்டங்கள் வந்து நிறையவே போகும். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கூடவே சேர்ந்து நம்ம சூரிய நமஸ்காரம் செஞ்சால் தனி பலன்கள், பத்மாசனம் செஞ்சால் தனி பலன்கள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பலன்கள் வந்து ஜாஸ்தியாக வரும். அது எப்படி பண்ணுறது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ சில பேருக்கு வந்து பத்மாசனா வந்து பண்ண முடியலை, அர்த்த பத்மாசனம்லாம் போட வருதுன்னா அது மாதிரி நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை எனக்கு அர்த்த பத்மாசனாவும் போட வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சுக்காசனா, அதை இந்த மாதிரி சுக்காசனா இதுலேயும் ஃபஸ்ட் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அடுத்தது அப்படியே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி மேட்டில் வந்து நம்ம வந்து அப்படி உட்காருவோம், தண்டாசனால் வந்து உட்காந்துடலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது மேட்டோட முன்னாடி வந்து நம்ம நின்றுட்டு நம்ம பண்ணுவோம். இப்போ இது பண்ணும்போது நம்ம மேட்டோட பின்பகுதியில் வந்து நம்ம உட்காந்துட்டு பண்ணாதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். பின்னாடி வந்து தள்ளி உட்காந்துட்டு ஒவ்வொரு காலை வந்து இப்படி எடுத்து வைங்க. எடுத்து வைக்கும் போது இந்த காலோட இந்த குதிக்கால் வந்து உங்களோட இந்த வயிற்றோட இந்த சைடில் இருக்கலையே அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த காலையும் அடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம இப்படி போடுறோம், பத்மாசனா போடுறோம். கொஞ்சம் காலை வந்து நீங்கள் வைக்கும் போது அப்படி வைங்க. அப்போ நீங்கள் தளர்த்திட்டீங்கன்னா அப்படி கொஞ்சம் இப்படி வரும். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போது சூரிய நமஸ்காரம் என்னென்ன ஸ்டெப் இருந்ததோ அதே தான், ஆனால் கொஞ்சம் வந்து மாறுதலாக இருக்கும். எப்படி பார்க்கலாம். இப்போது இதில் வந்து உட்காந்துட்டோம், கைகள் வந்து நமஸ்கார முத்ரா வந்து வைக்கிறோம். மார்புக்கு மத்தியில் வச்சு நமஸ்கார முத்ரா. 1 நமஸ்காராசனா, 2 வந்து ஹஸ்த உத்தானாசனா. கைகள் வந்து மேல் நோக்கி தூக்கிட்டு உங்களோட உடலை வந்து மேல் உடலை வந்து பின்னோக்கி வந்து வளைக்கிறீங்க. 3 அப்படியே வந்து இப்படி முன்னாடி ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுறோம். 4 வந்து நம்மளோட மார்ஜாரி ஆசனா வந்து நம்ம பண்ண போகிறோம். அந்த கேட்டன் கோப்பு வச்சிருக்கு அந்த மாதிரி பண்ண போகிறோம். இப்போது இந்த மாதிரி பத்மாசனாவில் உட்கார்ந்துகிட்டே இருக்கும்போது வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்படி முட்டியில் வந்து நம்ம வந்து நிற்க போகிறோம். பத்மாசனா போட்டுட்டு முட்டியில் வந்து நின்றுட்டு கைகள் வந்து இப்படி வைக்க போகிறோம். மார்ஜாரி ஆசனாக்கு வந்து கை ரெண்டும் இப்படி வச்சுட்டு நம்ம கால்கள் வந்து பின்னோக்கி 90 டிகிரியில் வைப்போம். அதுக்கு மேலே நம்ம பத்மாசனத்தில் வைக்கிறோம். வச்சுட்டு நல்லா இப்படி மேல் நோக்கி பார்க்குறோம். மேல் நோக்கி பார்க்கும் போது உங்களுக்கு இங்கே வந்து முதுகு வந்து வளையணும். 4 மார்ஜாரி ஆசனா. 5 வந்து பர்வதாசனா பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கை வந்து கொஞ்சம் இப்படி தள்ளி வைக்க போகிறோம். கை இப்படி தள்ளி வைக்க போகிறோம். அதாவது பர்வதாசனம் அத முக ஸ்வானாசனம் நம்ம செய்வோம் இல்லையா, அதே தான் இப்போ பத்மாசனோட சேர்த்து வச்சு செய்கிறோம். இது வச்சுட்டு உங்களோட பின்பகுதியை வந்து நல்லா பின்னோக்கி இப்படி தள்ளிட்டு தலைபி கீழே இப்படி வர மாதிரி பார்த்துக்கோங்க. பர்வதாசனால் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். 5 பர்வதாசனா. 6 வந்து நம்ம அஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுவோம் சூரிய நமஸ்காரில், அதே மாதிரி தான் அப்படியே வந்து இப்படி கவிழ்ந்து இப்படி படுக்க போகிறோம். படுத்துட்டு கையை வந்து மேல் நோக்கி இப்படி நமஸ்கார ஆசனம் வைக்கிறோம். 6 அஷ்டாங்க நமஸ்கார். 7 வந்து புஜங்காசனா பண்ணுவோம். அப்போ கைகள் வந்து மார்புக்கு இங்கே பக்கத்தில் இப்படி சைடில் வச்சுட்டு புஜங்காசனா, இதுலேயே வந்து புஜங்காசனா செய்கிறோம்.
புஜங்காசனா செய்யும் போது கால் பின்னாடி நீட்டி வைப்போம். இது பத்மாசனால இருக்கு. எல்லாம் அதே மாதிரி ஆசனா தான் வரும், ஆனால் கொஞ்சம் அந்த மாடிஃபை பண்ணி பண்ணுறோம். மார்பு பகுதி நல்லா அப்படியே விரிச்சுக்கோங்க. இப்போ இதுலேருந்து மறுபடியும் வந்து ஃபுல்லாக அதே வந்து வந்துடும். முன்ன பண்ணலாம், அதை அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம். 8 பர்வதாசனா, 9 வந்து கை வந்து கொஞ்சம் வந்து இப்படி பின்னாடி தள்ளி வச்சுட்டு அந்த மார்ஜாரி ஆசனா மாதிரி பண்ணுறோம். 10 வந்து அப்படியே வந்து இப்படி கீழே உட்காடுறோம். உட்காந்துட்டு இப்படி ஃபார்வர்ட் பென். 11 ஹஸ்த உத்தானாசனா, முதுகு பின்னோக்கி வலிக்கிறோம். 12 நமஸ்கார் ஆசனம். இதான் வந்து பத்ம சூரிய நமஸ்காரம். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது ஒரு டைம் வந்து இப்படி வச்சு பண்ணுறீங்க, மறுபடியும் இப்போ உங்களுக்கு கால் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலை மாற்றி போட்டுக்கலாம். அதாவது இப்போ மேலே இந்த காலை கீழேயும், கீழே இந்த கால் வந்து மேலேயும் போட்டுக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இடது கால் மேலே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். சில பேருக்கு வலது கால் மேலே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி போட்டால் கரெக்டாக வருது நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து நம்ம மூச்சு பயிற்சியோடு சேர்த்து பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு கால் வலிச்சிச்சுன்னா கால் நீட்டி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மூச்சு பயிற்சியோடு எப்படி செய்கிறோம்னா, 1 நமஸ்கார் ஆசனாவே நார்மல் ப்ரீத்தில் வந்து நம்ம எப்படி இருக்கோம், மூச்சு நார்மல் ப்ரீத்தில் இருக்கோம். 2 ஹஸ்த உத்தானாசனா, எப்பப்போ தலை பின்னாடி போதோ அப்போல்லாம் மூச்சை வந்து இழுக்கணும். 3 ஃபார்வர்ட் பெண்ட், மூச்சை வெளியில் விட்டுருங்க. 4 மார்ஜாரி ஆசனா, மூச்சு நல்லா இழுத்துக்கோங்க. 5 பர்வதாசனா, மூச்சை விட்டுருங்க. 6 அஷ்டாங்க நமஸ்கார், இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு முயற்சி செஞ்சு பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். அஷ்டாங்க நமஸ்காரில் வந்து மூச்சை வந்து எதுவுமே உள்ளே இழுக்கவும் கூடாது, வெளியில் விடவும் கூடாது, மூச்சை ஒரு செகண்ட் மட்டும் நடக்கிறோம். 7 புஜங்காசனா, மூச்சை இழுத்துக்கிட்டே புஜங்காசனா பண்ணுறோம். 8 மூச்சை வெளியில் விடுறோம், பர்வதாசனா. 9 வந்து கை பின்னாடி கொண்டு கொண்டு வச்சுட்டு மூச்சை வந்து உள்ளே இழுக்கிறோம், மார்ஜாரி ஆசனம். 10 வந்து அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுறோம், மூச்சை வந்து விட்டுரும். 11 மூச்சை இழுத்துக்கிட்டே பின்னோக்கி போகிறோம், ஹஸ்த உத்தாசனா. 12 நமஸ்கார் ஆசனா, மூச்சை வந்து வெளியில் விட்டுருவோம். இப்போது கால்களை வந்து பொறுமையாக நீக்கிடுங்க. கால்களை வந்து தளர்த்திடலாம். இது வந்து பத்ம சூரிய நமஸ்காரம். இப்போ சூரிய நமஸ்காரம் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து பலன்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆசனமே பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ஆளுங்களுக்கு வந்து எல்லாம் சரியாகும். இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப உபாசனமாக இருக்காங்க, ரொம்ப குண்டாக இருக்கிறாங்கங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா சூரிய நமஸ்காரம் கொஞ்சம் வேகமாக செஞ்சாலே அவங்களுக்கு வந்து உடல் வந்து நல்லாவே கம்மியாகிடும். இப்போ நார்மலாக ஹெல்த்தி பர்சன் நார்மலாக இருக்காங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் பொறுமையாகவே செய்யலாம். அதே மாதிரி அவங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். இப்போ ஒரு ஆசனாவே பார்த்திங்கன்னா சரி, இப்போ வந்து உடல் குறைக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இப்படி பண்ணுறோம், நிறைய ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணுறோம், ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக பண்ணுறோம், அப்புறமேட்டு வந்து வயிறு குறையதுக்காக பண்ணுறோங்கிற மாதிரி இருக்கும். அதே வந்து அதே ஸ்ட்ரெச்சை அதே ஆசனம் வந்து ரெண்டு பேருமே செய்யலாம். அவங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி அதுவே மாறிக்கும். எங்கெங்கே அதிகமாக வந்து நிறைய ஃபேட்ஸ் வந்து சேர்ந்துருக்கும், அதெல்லாம் வந்து அதெல்லாம் பேர்ன் பண்ணிடும், அது அவங்களுக்கு உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு அது சரியாயிடும். இப்போ ஒல்லியாக இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த இருக்கிற மசில்ஸ்லாம் கொஞ்சம் டோன் ஆகும், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகும். அதனால் தாராளமாக இது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். பத்மாசனா போட முடியலங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் சுக்காசனாலே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் பண்ணலாம். பண்ணிவிட்டு அதுக்கு அப்படியே பண்ணிகிட்டே போங்க. இப்போ நம்ம சூரிய நமஸ்காரத்தில் வந்து நம்ம நிறைய டைம் பண்ணுவோம், ஒரு 10-15 டைம் அதெல்லாம் பண்ணுவோம். அது மாதிரியே வந்து நினச்சி நீங்கள் இதுவும் பண்ணுங்கள். பண்ணதான் ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே அடுத்த ஸ்டெப் வந்து போயிட்டே இருக்கணும். இப்போ நல்லாவே பண்ணுறவங்க நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, எங்கள் உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குங்கிற பட்சத்தில் வந்து பத்ம சூரிய நமஸ்காரம் வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம்.
இப்போ இவங்களும் வந்து பத்மாசனம் போட முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைனா விட்டுடுங்க, ரொம்ப வலிக்குதுனாலும் விட்டுருங்க. இதுலேயே கூட நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு சிலது தான் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி நம்ம அந்த மாதிரி தந்திருக்கோம். இதில் நிறைய வேறு மாதிரி இருக்குது. இப்போ வந்து ரொம்ப வயசானவங்களாக இருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து சேர்லேயே உட்காந்துட்டு செய்யலாம், அவங்களால நின்றுட்டும் செய்ய முடியல, பத்மாசனம் போட்டுட்டும் செய்ய முடியலங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சூரிய நமஸ்காரம் செஞ்சால் நல்லதுன்னா அவங்க சேர்லேயே உட்காந்து செய்யலாம். அந்த மாதிரி சேர் சூரிய நமஸ்காரம் இருக்குது, பத்ம சூரிய நமஸ்காரம் இருக்குது, நின்ற நிலையில் இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. வேறு வேறு ஸ்டெப்புமே அந்த 12 ஸ்டெப்புலேயுமே வந்து வேறு வேறு ஸ்டெப்பும் போட்டும் பண்ணலாம். அதனால் இந்த மாதிரிலாம் செய்யும் போது நம்ம உடலுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லதாக இருக்கும். கூடவே கொஞ்சம் டயட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வந்து பத்ம சூரிய நமஸ்காரம் வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். வேர்ல்ட் வைடு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா உலகம் ஃபுல்லாக எங்கே வேணால் நம்மளால் போய் வந்துட்டு வாழ முடியும். ஸோ அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க ரெடியாக இருக்கேன். நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க போகலாம். இங்கிலீஷில் பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில் ரொட்டீனாக நம்ம வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எப்படி அமைத்தல், How can we frame sentences in English? How can we talk? How can we speak? How can we use those small, small expressions in English by using present continuous tense? Kuripa namba payanpadathakoodiya இந்த லைக் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள். டெய்லி நம்ம பேசக்கூடிய பேச்சுகளிலே இந்த லைக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லாமல் நம்ம பேசவே மாட்டோம். எனக்கு பிடிக்கும், பிடிக்காது, பிடிக்கும் அப்படிங்கிற இந்த விஷயத்த நம்ம பயன்படுத்தாமல் இருக்கவே மாட்டோம். In our daily life, we have been using this word, like. இது வந்து ஒரு verb, வினைச்சொல். ஐஸ்கிரீமை விரும்பாதவங்க யாருமே கிடையாது இல்லையா? கொஞ்சம் பேருக்கு வேணா விரும்பாம இருக்கலாம். 90% எல்லாருக்குமே ஐஸ்கிரீம் அப்படின்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சுவைக்கக்கூடிய ஒரு டிஷ். திஸ் இஸ் ஐஸ்கிரீம். எனக்கு ஐஸ்கிரீம் மிகவும் பிடிக்கும். ஐஸ் மிகவும் பிடிக்கும். ஐஸ் அப்படிங்கறது ஐஸ் வைக்கிறது அப்படிங்கிறது இல்ல, ஐஸ்கிரீம்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு ஐஸ் வச்சா ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு ஐஸ் வச்சா ரொம்ப பிடிக்காது, அது வேற விஷயம். ஐஸ்கிரீம் அப்படிங்கிற இந்த ஐஸ்கிரீம் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? எனக்கு ஐஸ்கிரீம் மிகவும் பிடிக்கும். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? எனக்கு ஐஸ்கிரீம் மிகவும் பிடிக்கும். பிடிக்கும்ங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? பிடிக்கும், பிடிச்சுக்குமா? அதல்ல, விரும்புதல். லைக், ஐ லைக் ஐஸ்கிரீம். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், மிகவும் பிடிக்கும், மிகவும் பிடிக்கும். மிகவும் அதுக்கு என்ன போடுவீங்க? அதை எப்படி சொல்லுவீங்க? ஐ லைக் ஐஸ்கிரீம், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், மிகவும் பிடிக்கும். வெரி மச், வெரி மச். ஐ லைக் ஐஸ்கிரீம் வெரி மச். ஐ லைக் ஐஸ்கிரீம் வெரி மச். This is present tense. இது வந்து present tenseல இருக்கு.
உங்களுக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய ஹேபிட்ஸு, ரொட்டீனாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் சொல்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நம்ம இதுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு இருக்கா, அதை யூஸ் பண்ணலாமா, பயன்படுத்த முடியுமா முடியாதா, அப்படி பயன்படுத்தினா அதுக்கு மீனிங் வருமா வராதா. ஒரு நாலு பேர் இருக்கும்போது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இதை பயன்படுத்தலாமா பார்க்கலாமா. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தினா என்னவா மாறும்? ஐ ஐ ஆம் ப்ரெசன்ட் கண்டினியூஸாக மாற்றினீங்கன்னா என்ன ஆகிடும்? ஐ வந்து ஐ ஆம். லைக் என்ன ஆகும்? லைக்கிங் அப்படின்னு ஆகிடும். லைக் பிளஸ் ஐஎன்ஜி, ஐ எம் லைக்கிங் ஐஸ்கிரீம். வெரி மச், ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஐஸ்கிரீம், ரொம்ப லைக்கிங் எனக்கு ஐஸ்கிரீம், ரொம்ப பிடித்து கொண்டிருக்கிறது. வருமா வராதா? வராது. வரும் ஆனால் வராதுங்கிற மாதிரி இருக்கா? அப்படி கிடையாது, இது வராது. ஐ எம் லைக்கிங் ஐஸ்கிரீம் வெரி மச், எனக்கு ஐஸ்கிரீமை மிகவும் பிடித்து கொண்டு இருக்கிறது. அப்படி சொல்லுவோமா நம்ம? பிடித்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவோமா, பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோமா? பிடிக்கும் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ யூ ஹாவ் டு சே ஐ லைக் ஐஸ்கிரீம் வெரி மச், ஐ எம் லைக்கிங் ஐஸ்கிரீம் வெரி மச் சொல்லக்கூடாது. கிராமர் படி கரெக்டு, இதில் எந்த தவறுமே கிடையாது. கிராமட்டிக்கலி திஸ் இஸ் கரெக்ட். டீச்சர் வந்து இதுக்கு தப்பு போடவே மாட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் பேசும்போது, வென் யூ ஆர் ஸ்பீக்கிங், வென் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆக்சுவலி இஸ் கன்சர்ன்ட், வென் யூ ஆர் ஸ்பீக்கிங் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யூ ஷுட் யூஸ் திஸ் சிம்பிள் ப்ரெசன்ட். ஐ லைக் ஐஸ்கிரீம் வெரி மச், ஐ லைக் சாம்பார் இட்லி வெரி மச், ஐ லைக் தோசா வெரி மச், ஐ லைக் ஃப்ளவர்ஸ் வெரி மச், ஐ லைக் ஃப்ளவர்ஸ் வெரி மச், ஐ எம் லைக்கிங் ஃப்ளவர்ஸ் வெரி மச் சொல்லக்கூடாது. ஓகே, ஐ எம் லைக்கிங் வராது, ஐ லைக். உன்னுடைய புதிய ஜாப், புதுசாக ஒரு வேலைக்கு நீங்கள் சேர்ந்துருக்கீங்களே, அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக்கை பயன்படுத்தி தானே அதை கேட்பீங்க, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு சேர்ந்துருக்கீங்க இல்லையா, அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதை எப்படி கேட்பீங்க இங்கிலீஷில்? நல்லா திங்க் பண்ணி வைங்க, நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா? வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். கார்லிக் மஸ்டர்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு செடி இருக்கு. இதுக்கு எதுக்கு கார்லிக் மஸ்டர்ட்னு பேர் வச்சாங்க அப்படின்றது ஆராய்ச்சி எல்லாம் தாண்டி, இது எதோடைய ஃபேமிலி அப்படின்னு கேட்டோம்னா, இதுக்கு பூண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, இது வந்து மஸ்டருடைய ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மஸ்டருடைய ஃபேமிலியாக இருந்தாலும் இதற்கான பேர் வந்ததுக்கான காரணம் யூஎஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ரொம்ப விலாவரியா விளக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆயிடும். ஜிங்கோ பிலோபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரம் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு ஸ்பீஷியஸான மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிங்கோ பெலபாவை நீங்கள் வந்து நிறைய ஸ்க்ரீன் சேவர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. டோட்டலாக ஒரு ஜிங்கோ பெலபாஸில் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மரத்துடைய ட்ரோன் ஷாட் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்டான ஒரு ட்ரீ ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
அக்கார்டிங் டு தி நேஷனல் பீனட் போர்டு, அதாவது நேஷனல் வேர்க்கடலை போர்டு, அந்த வேர்க்கடலைகள் எல்லாமே நட்ஸ் கேட்டகரியிலே வராது. அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பீன்ஸோடைய வெரைட்டிஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பீன்ஸுக்கும் அதுக்கும் தான் ரிலேஷன்ஸ் இருக்கே தவிர்த்து நட்ஸுக்கும் வேர்க்கடலுக்கும் ரிலேஷனே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வேர்ல்டுலேயே ஹாட்டஸ்ட் சில்லி பெப்பர் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது பட்ஜலோக்கியா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுதான் கோஸ்ட் பெப்பர் அப்படின்ற டைட்டிலில் வாங்கியிருக்கு 2007. இது வரைக்கும் இருக்கிறதுலே ரொம்ப காரமான கொடூரமான காரமானது இந்த கோஸ்ட் பெப்பர் தாங்க. பிரமிட்ஸ் அதிகமாக இருக்கிற இடம் எது அப்படின்னு கேட்டா ஈஜிப்ட் தான் அப்படின்னு முதல்ல கை தூக்காதீங்க. ஏன்னா சுடன் தான் அதுல அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. எப்பா காலங்காலமா நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம், என்னப்பா நீ அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் சுடன்ல தான் அதிகமான பிரமிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே ஈஜிப்ட்ல எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 138 தான் இருக்கு. ஆனா 255 பிரமிட்ஸ் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ 255 பிரமிட்ஸ் இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது சுடன் தான். அதனால இதுக்கப்புறம் யாராவது மம்மிகளுடைய பிடித்த மாதிரியான இடம் எது அப்படின்னு கேட்டா ஈஜிப்ட்னு சொல்லிடாதீங்க. அது வந்து கண்டிப்பா சுடனா தான் இருக்க முடியும். ரெயின்போ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு ஹவாயை விட்டால் வேற இடமே கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஹவாய் இப்போ வரைக்கும் அதில் திகழ்ந்து விளங்கிட்டு இருக்கு. என்னன்னா ரெயின்போ பார்க்கணும் அப்படின்னா நீங்க ஹவாய்க்கு தான் போகணும். மேஜிக்கலான ஒரு ரெயின்போ எக்ஸ்பீரியன்ஸை உங்க மண்டையில வச்சு அப்படியே திணிக்கணும், அதை மெமரைஸ்டா வச்சுக்கணும் அப்படின்னா ஹவாயை விட்டால் வேற இடமே கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியாச்சு, என் மகனுக்கு நானும் சொல்லியாச்சு. ரெயின்போ எல்லாமே அப்படியே அருவியா கொண்டுச்சுன்னா எப்படி இருக்கும், அதுதான் இந்த லிக்விட் ரெயின்போ, மெல்டட் ரெயின்போ அண்ட் நிறைய நிறைய பேர்களோடு அழைக்கப்படக்கூடிய இந்த லிக்விட் ரெயின்போ அப்படின்னு சொல்ல முடியும். இது எங்க இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா கொலம்பியால தான் இருக்கு. கொலம்பியால இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் நேச்சர் பார்க்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரெயின்போவை லிக்விடா பார்க்கக்கூடிய அளவுகள் இருக்கும் அப்படின்னா அது இந்த இடம் தான். தண்ணியிலேயே நீங்க ஒரு ரெயின்போவை பார்த்து ரசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், இந்த 5 colors ஆஃப் வாட்டர் அப்படின்றத நீங்க பார்த்து ரசிக்கலாம். அப்படியே ரெயின்போவை கரைச்சு தண்ணியா ஊத்துனா எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இதை பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி 5 colorsமே தண்ணியில நீங்க பார்க்க முடியும் இந்த கொலம்பியால இருக்கக்கூடிய நேஷனல் பார்க்ல. திமிங்கலத்துடைய சப்தம் இருக்கு இல்லையா, அதாவது அதோடைய பாடல், அதெல்லாமே ஓஷன் ஃபோலர் வந்து மேப்பிங் பண்றதுக்கே உதவி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே திமிங்கலம் எல்லாமே அதோடைய சவுண்ட் எதுக்காக எழுப்பும் அப்படின்னா அதோடைய ஃபீமேல் திமிங்கலத்தை அட்ராக்ட் பண்றதுக்காக எழுப்பும் இல்லையா. 1000 கிலோமீட்டர் வரைக்கும் இதோடைய சவுண்ட் டிராவல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. கடல் உள்ள டெப்தா பார்த்தோம்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் ஆகுமா, போற சவுண்டு திரும்ப பவுன்ஸ் ஆகி அதுக்கிட்டே வரும். அண்ட் அதை வச்சுதான் அது கண்டுபிடிக்கும் எங்க இருக்காங்கன்னு, அது திமிங்கலத்துடைய டிபார்ட்மெண்ட். பட் இருந்தாலும் இந்த கடலை பொறுத்த வரைக்கும் கடல்ல நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு இந்த திமிங்கலத்துடைய பாடல் ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் வாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர். நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமொரு தகவல். ஒவ்வொரு நாள் பத்தின அமேசிங்கான நிறைய விஷயங்களை இந்த செக்மெண்ட் வழியா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா, வாங்க போலாம். அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் 1 சிறப்புகள்ங்க. இந்த மார்ச் 1 என்ன அப்படின்னா மாயவரம் கிருஷ்ணசாமி தியாகராஜன் அவர்களுடைய பிறந்த தினம். யார் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நம்மளுடைய MKT என்று அழைக்கப்படக்கூடிய MK தியாகராஜ பாகவதர் அவர்களுடைய பிறந்த தினம். 1910 மார்ச் 1 பிறந்தார். MK தியாகராஜ பாகவதர் என்று சொல்லும்போது தமிழ்நாட்டினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்து பெற்றவர்தான் நம்முடைய தியாகராஜ பாகவதர் அவர்கள். இவர் நடித்த திரைப்படங்கள் 15 தான், ஆனால் புகழின் உச்சிக்கே அந்த திரைப்படங்கள் எல்லாம் கொண்டு சென்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதில் 6-7 திரைப்படங்கள் மிகவும் பிரபலமான திரைப்படங்கள். 1934 பவழக்கொடி அப்படிங்கிற படத்தில் தான் இவர் அறிமுகமாகிறார். அந்த படத்தை அவர் அறிமுகமாகும்போது அவருடைய வயது 24. அதாவது நாம் எவ்வளவோ வந்து இன்றைக்கி நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒரு நாள் அந்த பணம் ஓடிச்சாவே நமக்கு மிகப்பெரிய வெற்றிங்கிற சொல்கிற அளவு காலகட்டம் வந்துருச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு இந்திய திரைப்படம் 3 தீபாவளியை தாண்டி ஓடி சாதனை படைத்த திரைப்படம் என்று சொன்னால் அது தியாகராஜ பாகவதர் அவர்களுடைய திரைப்படம்தான். ஹரிதாஸ் படம் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஓடி வெற்றி பெற்ற படங்க. 1944 அந்த படம் வந்து வெளிவந்தது. இப்படி தன்னுடைய வசீகர குரலால் அனைத்து அவருடைய குரல் வளம் அவ்வளவு அருமையாக இருக்கும் தியாகராஜ பாகவதர்து. அந்த காலகட்டங்கள்லாம் வசன நடைகளில்
இருக்காது. எல்லாம் பாடல்கள் தான். ஒரு படத்தில் இன்றைய இளைஞர்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு படத்தில் கிட்டத்தட்ட 25 பாடல்கள், 40 பாடல்கள், 30 பாடல்கள் என்று இருக்கும். இன்று ஒரு பாடல்கள் வந்தாவே நாம் வந்து தியேட்டரை விட்டு ஏஞ்சி வெளியே போயிடுறோம். அப்போ 30-40 பாடல்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள். இவர் வந்து பவளக்கோடிக்கு அப்புறம் நவீன சங்கரதாரா, அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 25 பாடல்கள் கொண்டது. அதுக்கப்புறம் வந்து சிந்தாமணியும் அம்பிகாபதியும் படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக தியாகராஜ பாகவதற்கு அமைந்ததுங்க. அந்த பட வெற்றியாலே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சிந்தாமணி தியேட்டர் அப்படின்னே ஒன்று கட்டினாங்கங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம். முதல் 2 படங்களுக்கு அவர் 3000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தார். அதன் பிறகு அம்பிகாபதி படத்துக்கு 11,000 ரூபாய் சம்பளம். 1940 காலகட்டத்தில் யோசித்து பாருங்கள், 11,000 ரூபாய் சம்பளம் வந்து பெற்ற ஒரே நடிகர் என்று சொன்னால் அது நம்ம தியாகராஜ பாகவதர் அவர்கள் தான். எல்லிசார் டங்கன் தான் அந்த படத்தை வந்து இயக்குனார். அதாவது இவர் வந்து பன்னீரில் குளித்தவர், பல சுக போகங்களோடு வாழ்ந்தவர் நம்முடைய தியாகராஜ பாகவதர். ஆனால் கடைசி காலகட்டத்தில் வறுமையில் வாடினார் என்பதும் கண்ணீரில் சிந்தினார் என்பதும் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைங்க, அவருடைய வாழ்க்கை வரலாறு. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜ பாகவதருக்கும் நம்முடைய கிருஷ்ணன் அவர்களும் வந்து, நகைச்சுவை நடிகர் கிருஷ்ணன் அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நெருங்கிய நண்பர்களுங்க. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் மக்களை தேடிக்கொண்டு செல்கிறேன், ஆனால் மக்கள் தியாகராஜ பாகவதரை தேடிக்கொண்டு வருகிறார்கள் என்று சொல்வார்கள்ங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய குரல் வளத்தால் கட்டி போட்டவர். அதாவது சாதாரண மக்கள் கூட சங்கீதம் பாடலாம் என்று உலகிற்கு எடுத்துரைத்தவர் யார் என்று சொன்னால் நம்ம MKT அவர்கள் தாங்க. அதாவது ஒரு பாடல், ஒரு பாட்டு பாடுறது, ஒரு சங்கீத கச்சேரி என்பது, ஒரு சங்கீதம் அமைப்பது என்பது அவர்களுடைய பாடல் குரல் வளத்தில் தான் இருக்கோ தவிர இசையில் கிடையாது என்று உலகிற்கு எடுத்து காட்டிய மாபெரும் அறிஞர் தான், மாபெரும் கலைஞர் தான் நம்முடைய MKT தியாகராஜ பாகவதர் அவர்கள். இவருடைய பாடல்களை கேட்டுட்டு கல்கி அவர்கள் கூட இதன் பிறகு வேற பாடலை கேட்டால் நம்ம காது கெட்டு போயிடும் என்று சொல்லி சபாவை விட்டு வெளியே போன காலகட்டங்கள்லாம் இருக்குங்க. அந்த அளவுக்கு மிகச் சிறப்பான பாடல்களை பாடியவர் இவர். வந்து ஒரு டைம் வந்து புதுக்கோட்டிலேருந்து திருச்சி வழியாக காரில் சென்றுட்டு இருக்கும்போது அங்கே இடையில வந்து ஒரு ரயில்வே கேட், அப்போ ரயில் வர்றதுனால கேட் போட்டாங்க. அப்போ அந்த தியாகராஜ பாகவதர் காரில் இருக்கிறத வந்து அந்த ரயில் ஓட்டுநரும் அந்த கூட இருக்க அந்த கார்டு மெம்பரும் வந்து பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே ரயிலை நிறுத்திட்டு இறங்கி வந்து ஒரு பாடல் பாடுங்க என்று சொன்ன பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த பாடலை பாடின பிறகு தான் ரயிலே புறப்பட்டதாங்க. இப்படி தன்னுடைய திறமையால் மிகப்பெரிய உச்சக்கட்ட அந்தஸ்தை பெற்றவர் தான் நம்முடைய தியாகராஜ பாகவதர் அவர்கள். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சிவகவி படம்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம். இன்று கூட எல்லாருமே வந்து மன்மத லீலையை வென்றார் உண்டோ என்ற பாடல் வந்து எல்லாருமே நாம் வந்து அசை போட்டு கொண்டு இருக்கின்றோம். இப்படி சிவகவி படத்தில் அதே மாதிரி வந்து மதனமோ சந்திர பிம்பமோ அந்த பாடல்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி பாடல்களாக அமைந்தது. 15 திரைப்படங்களே நடத்திருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய முதல் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து பெற்றவர் தான் நம்முடைய தியாகராஜ பாகவதர் அவர்கள். அவருடைய பிறந்த தினம் இந்த மார்ச் 1ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோட மீண்டும் சந்திப்போம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல்மாலின் டீம்.